1990களில் மும்பையை கலக்கி வந்த நிழல் உலக தாதா ரவி பூஜாரி. கர்நாடகாவை சேர்ந்த இவர் சோட்டா ராஜனின் நண்பராக இருந்தவர். பின்னர் 2001 அவரிடமிருந்து தனியாக பிரிந்து சென்றார். இந்நிலையில் நூற்றுக்கணக்கான வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல நிழல் உலக தாதா சோட்டா ராஜனின் கூட்டாளியான ரவி பூஜாரி செனகல் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் இவர் மீது 90 வழக்குகள், அதனைத் தொடர்ந்து குஜராத்தில் 70 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணம் பறித்தல், கடத்தல், கொலை உள்ளிட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருந்து வரும் நிலையில் சுமார் 15 ஆண்டுகளாக தலைமறைவான ரவி பூஜாரி மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் செனகல் காவல்துறையினர் கடந்த ஆண்டு இவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட போது அந்தோனி பெர்னாண்டஸ் என்ற பெயரில் பர்கினாஸ் போசா நாட்டின் பாஸ்போர்ட் இவரிடம் இருப்பது தெரியவந்தது. பின்னர் கர்நாடக காவல்துறையில் உயர் அதிகாரிகள் இவரை நாடு கடத்தும் நடவடிக்கையை தொடங்கினர். நாடு கடத்தப்பட்ட இவரை பெங்களூருவிற்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திரை பிரபலங்கள் அரசியல்வாதிகளை மிரட்டி பணம் பறிப்பதை முக்கிய தொழிலாக ரவி பூஜாரி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2018 உமர் காலித், ஜீலா ரசீத் போன்ற செயற்பாட்டாளர்கள், குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி போன்றோருக்கு ரவி பூஜாரி கொலை மிரட்டல் விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது.